ஸ்மீட்ல வந்து ஒரு இந்திய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து ராசா பேசியதை குறித்து பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு செய்கையில வந்து ஒரு அமைச்சர் வந்து இப்படி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கல. அதனால நான் ட்வீட்டில் போட்டுட்டு ஒரு இயரிங் எய்டு மிஷின் பார்சல் அப்படின்னு ஏற்கனவே நான் ட்வீட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஆமாம், அதனால ஒரு பார்சல் பண்ணிடுவோம் சேகர் பாபுவுக்கு இயரிங் எய்டு பாஸ் பண்ண, ஏன்னா அவர் காது அப்படின்னு போகிறாரு. அதனால என்ன பண்ணுறது, காது கேட்காத மனுஷனுக்கு ஒரு உதவி செய்யலாம் இயரிங் எய்டு மிஷின் அனுப்பிடுவோம். தொடர்ந்து வந்து இந்து மதம் வந்து அவமானப்படுத்தப்பட்டு வருது, முதல்வர் வந்து மௌனம் காத்துட்டு வர்றாரு, இதை பற்றி உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், அழிவுக்கு முன் ஆவணம் போகும் ஆணவம் போகும். ஆ ராசா போன்ற ஆணவம் மிக்கவர்கள் திமுகவை அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிடுவோம். இதை புரிஞ்சுக்கிற சக்தி கூட மாண்புங்கிறவர் இல்லையோ அப்படின்னு பரிதாபப்படலாம் பிரதமர் ஹெச் ராஜா. நன்றி. பாஜக சரணாலயம் குறித்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள? இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி எங்க மரியாதைக்குரிய மாநில தலைவர் சொல்லியிருக்கார், ஒரு 15 நாள்ல உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் புகார் செய்தோம், அப்படியே அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம், போத்துக்கலாம். அதனால இந்த இந்து விரோத அதுவும் நாடகம் நீ ஹெச்எஃப் வச்சிருக்க, நான் போட்டிருக்கேன் உங்க அஃபிடவிட்ல ஆர் ஆசா ஹெச்எஃப் இந்து அண்டி விட அப்படின்னு வெக்கமா இல்ல அந்த மகனா யோசிப்பாங்க இல்ல மக்கள், நீ தானே சொல்ற இந்து. அப்ப இந்து அண்டி விட ஃபேமிலி நீ எதுக்கு வச்சிருக்க, டாக்ஸ் கன்செஷனுக்காவா? கேள்வி வருது இல்ல, தோலை உடிச்சு காட்டி இது எவ்வளவு மோசமான பேர் வழி இந்த ஆ ராசாங்கிறத. ஆ ராசாவை அதர்ச்சி டி கே சிவங்கோ மாதிரியால் டயபிஸ் பண்ணி பேச வேண்டாம், இ வில் டேக் ஆன் யூ ஆல்சோ அப்படின்னு வார்ன் பண்ண பரிமாறேன். ஆக ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி இந்து மதத்தை கேவலப்படுத்தணும் இந்த நாட்டில் இந்துக்களை எல்லாம். உங்களுக்கு பிஜேபி பிடிக்கலன்னா நீ பிஜேபி விமர்சனம் பண்ணு, நான் பிரதமர் பிடிக்கலையா விமர்சனம் பண்ணு, ஆனா அதுக்காக நான் தேசத்தை எதிர்ப்பேன் இந்து மதத்தை எதிர்ப்பேன் என்பது தேவையில்லாது.